மாமா டாக்டர் தான் கொண்ட கொண்ட நான் பேசுறேன் ஹலோ சரிங்க டாக்டர் மாமா என்ன சொன்னாங்க டாக்டர் அந்த பொண்ணு எங்கயோ வெளியில போயிருக்கலாம் சவுண்டு இன்னும் வீட்டுக்கு வரலையா அவ வந்ததும் போன் பேச வைக்கிறேன்னு அவ வீட்டுக்காரர் சொன்னாராம் அது எப்போ என்னங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும் சரி பேசதானே போறாங்க தெரியும் நேத்து கிளம்பி போனவும் புருஷன் இப்ப வரைக்கும் வீடு திரும்பல என்ன ஏதுன்னு நீயும் கவலைப்பட்ட மாதிரியே தெரியல வேற யாரும் கேட்டதாவும் தெரியல என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது இங்க பாருங்க இது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம் அந்த ஆளு எங்க போறான் எப்ப வரான்னு சொல்லிட்டே போறான் எல்லாம் என் கிறகும் என்கிட்டயா சமாளிக்கிற அவன் எங்க போய் தொலைஞ்சிருப்பான் என்ன முத்து பக்கத்துல ஒரு வேலையா போயிட்டு வரேம்மா முத்து நானே கேட்கணும்னு நினைச்சேன் உன் வீட்டுக்காரங்க தெரியலம்மா சொல்லிட்டும் போல வந்து நான் ஃபோன் பண்ணி பார்த்தேன் அவரு ஃபோன் கிடைக்கல கட்டின பொண்டாட்டி கிட்ட கூட சொல்லாம அப்படி எங்கதான் வெளியில போறாங்களோ சரி ஃபோன் பண்ணார்னா சீக்கிரம் வீட்டுக்கு வர சொல்லு சரிங்கம்மா அந்த வில்லங்கம் பிடிச்சவன் எங்க போய் தொலைஞ்சானு தெரியலையே இப்படியே போய் தொலைஞ்சிட்டானா நிம்மதி நான் இருக்கிற டென்ஷன்ல இது வேற மனுஷன் நைட் எத்தனை தடவை உனக்கு நான் ஃபோன் பண்ணேன் ஒரு தடவையாச்சும் என் ஃபோன் கால் எடுத்தியா நீ அதை ஏன் கேட்குற நேற்று நைட்டு கொஞ்சம் ஓவர் ஆயிடுச்சு நாட்டில் என்ன நடக்குதுன்னே தெரியாமல் போயிடுச்சு அது சரி ஃபோன் எடுக்கலன்னா இவ்வளோ டென்ஷனோட பண்ணி நீ எல்லாம் ஒரு ஜென்மம் ரேவதி அக்கா எங்க அவ்வளோதான் நானும் தேடிக்கிட்டு இருக்கேன் எங்க போனா என்ன ஆனானே தெரியல ஐயோ ரேவதி அக்காவ காணுமா எது கழுவுற ஐயோ நேற்று நடைபெற்ற கோரமான விபத்தில் இளம்பெண் ஒருவர் லாரி மோதி உயிரிழந்தார் விபத்தில் படுகாயமடைந்த அவரை காவேரிப்பாளையம் போலீசார் மருத்துவமனையில் அட்மிட் செய்து சிகிச்சை அளித்தும் பலனின்றி அவர் இறந்திருக்கிறார் என்று தெரிய வருகிறது இறந்த பெண்
மகனின் பெயர் ஊர் உறவினர்கள் குறித்த விவரம் எதுவும் தெரியாத நிலையில் அவரை பற்றிய தகவல் என்ன சொல்றீ ரேவதி செத்து இல்ல இல்ல ரேவதி சாவல இல்ல செத்துருக்க மாட்டா இப்ப அது என்னைய பிரயோஜனம் ஆக்சிடென்ட்ல மாட்டின பொண்ணு செத்துருச்சுன்னு டிவில சொன்னாங்க சின்னவரும் அதுதான் சொன்னாரு ஆனா அவங்க தானோன்னு எனக்கு சந்தேகமா இருந்துச்சு டிவில அந்த பொண்ணு காட்டினப்போ கையில பச்சை குத்தி இருந்துச்சு அத பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு சந்தேகமே வந்துச்சு உன்கிட்ட கேக்கலன்னு பார்த்தா நீ போனே எடுக்கல எச்எம்எம் ஹாஸ்பிடல்ல தான் வச்சிருக்காங்களோ உடனே அங்க போய் ஆகணும் நான் அவளை பார்த்தே ஆகணும் ஐயா ஏன் அது ரேவதியா இருக்காது நான் போறேன் இது டாக்டர் கிட்ட காட்டுனா மேடம் வைப் மேடம் வைப் மேடம் சார் சார் பத்ரமா கொஞ்சம் நிதானமா பேசுங்க இல்ல மேடம் என் வைஃப் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டதா சொன்னாங்க இந்த ஹாஸ்பிடல்ல தான் வச்சிருக்கறதா சொன்னாங்க நான் அவளை பார்க்கணும் மேடம் என் வைஃப் எங்க இருக்கா மேடம் அவங்க பேர் என்ன அவ பேர் ரேவதி மேடம் பாபு சொல்லுங்க மேடம் இவர மார்ச்சர் கூட்டி போங்க நேத்து ஆக்சிடென்ட் கேஸ்ல இங்க ஒரு பொண்ணு இறந்தாங்கல அவங்களோட ஹஸ்பண்ட் சொல்றாங்க இவர கூட்டி போங்க சரிங்க மேடம் வாங்க சார் வாங்க இதாங்க வந்து பாருங்க அங்க இருக்க உங்க பொண்ணு என்னால முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ண ஆனா என்னால காப்பாத்த முடியல சந்தோஷ் டாக்டர் என்ன தனியா விட்டுட்டு போயிட்டா டாக்டர் ஆக்சிடென்ட்ல செத்து போயிட்டா டாக்டர் ஐயோ மை காட் இங்க வாங்க டாக்டர் என்ன ஆச்சு என்ன ஆக்சிடென்ட் எப்ப ஆச்சு நேத்து நடந்துச்சு மேடம் இன்ஸ்பெக்டரும் கண்ணன் ஒருத்தரும் இந்த பொண்ணை நம்ம ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணாங்க ஆனா ட்ரீட்மெண்ட் கொடுத்து பொழைக்க வைக்க முடியல கண்ணன் இப்பதானே இங்க இருந்து போனீங்க ஷர்ட்லாம் பிளட்டா இருக்கு என்ன ஆச்சு ஒரு ஆக்சிடென்ட் ஐயோ எதுவும் ஆகல இல்ல எனக்கு கூட ஆகல பாவம் ஒரு பொண்ணுக்கு தலையில பலமா அடிபட்டுருச்சு இப்பதான் உள்ள கூட்டிட்டு போயிருக்காங்க பேச்சு முடிச்சு இல்லாம இருக்கா அது யாரு உங்களுக்கு தெரிஞ்சவங்களா இல்ல ஐயோ ரேவதி